हेलो फ्रेंड्स वेलकम टू एनजी समेल इन तमिल இன்னைக்கு நாம வில்லேஜ் ஸ்டைல்ல மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா விறகடுப்பு யூஸ் பண்ணிட்டு நல்லா மண்சட்டில வச்சு செஞ்சாங்க இன்னைக்கு நாம அந்த மாதிரி மெத்தட்ல நாம ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு மீன் குழம்பு செய்யறதுக்கு நான் இன்னைக்கு சின்ன வெங்காயம் 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கேன் மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டீங்கனா ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதனால நான் 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கேன் பூண்டு அதே போல தோல் உரிச்சி 1 கப் அளவுக்கு எடுத்துக்கேன் அதுக்கு அப்புறம் சீரகம் மஞ்சள் காரத்துக்கு ஏத்த மாதிரி வரமிளகாய் எடுத்துக்கங்க கடுகு வெந்தயம் தக்காளி சோம்பு தேவைக்கேற்ப உப்பு தேங்காய் புளி கரைசல் பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி கரைசல் எடுத்துக்கேன் அதுக்கு அப்புறம் 2 கிலோ அளவுக்கு மீன் எடுத்துக்கோம் ना वो 2 किलो அளவுக்கு லோகு மீன் எடுத்துக்கேன் அது நல்லா தண்ணியில உப்பு மஞ்சள்தூள் போட்டு நல்லா சுத்தமா கழுவி எடுத்துக்கேன் அதுக்கு அப்புறம் எண்ணெய் எண்ணெய் வந்து நீங்க நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம் நல்லெண்ணெய் தான் வந்து நல்ல டேஸ்டா இருக்கும் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அடுப்பு கூட்டி தான் வந்து குழம்பு சாப்பாடு இதெல்லாம் செஞ்சிட்டு இருந்தாங்க அதே மெத்தட்ல நாம இன்னைக்கு ஃபாலோ பண்ணலாம் அதுக்கு நான் வந்து இந்த மாதிரி 3 கல் வச்சு அடுப்பு கூட்டி இருக்கேன் இப்போ நாம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் मंचटी वो सीकर सूडे वो मंचटी वो सीकर सूडा नाम इतना वनक फर्स्ट एड़को अब वनक फर्स्ट एड़को अब ना सेतिक्ला सूडा वो பாருங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு இப்போ வெங்காயம் எல்லாமே சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறம் வரமிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த பூண்டுல பாதி மட்டும் நம்ம வந்து வணக்கத்துக்கு சேர்த்துக்கலாம் மீதி வந்து சின்ன சின்ன பீசா கட் பண்ணி குழம்புல சேர்த்துக்கலாம் இப்போ சோம்பு சேர்த்துக்கலாம் அடுத்து சீரகம் சேர்த்துக்கலாம் அடுத்து வெந்தயம் ஆஃப் பண்ணுங்க இப்போ நம்ம கட் பண்ணி ஒரு தக்காளி வெச்சிருக்கோம் இல்லீங்களா அதையும் சேர்த்துக்கலாம் அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கணும் பாருங்க கறிவேப்பிலை ஃப்ரெஷா மரத்துல இருக்கு அத நம்ம கொஞ்சமா பிச்சி நம்ம அது குழம்புல சேர்த்துக்கலாம் பாருங்க நம்ம உருவன கறிவேப்பிலை நான் 2 கொத்து அளவுக்கு சேர்த்திருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும் பாருங்க நல்லா வணங்கிருச்சு வெங்காயம் மிளகாய் தக்காளி இதெல்லாம்மே இத வந்து ஒரு தனியா ப்ளேட்ல போட்டு ஆற வெச்சுக்கலாம் இப்போ 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் அதே எண்ணெயிலே நம்ம வணக்கிக்கலாம் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல சும்மா 1 செகண்ட் அந்த எண்ணெய் பிசுக்க போற வரைக்கும் நல்லா வதக்கிட்டோம்னா போதும் நம்ம தேங்காய் துருவல சேர்த்து 1 செகண்ட் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க நல்லா 1 நிமிஷம் நல்லா எண்ணெய் பிசுக்கலாம் இல்லாம நல்லா போயிச்சு தேங்காவும் நல்ல வாசனையா இருக்கு இப்போ இதையும் எடுத்துறலாம் பாருங்க பாரம்பரிய முறையில நம்ம சேர்றனால நம்ம செக்கில போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம வதக்கி வச்சிருந்த அத்தனையுமே நம்ம செக்கில சேர்த்து எல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம் இத வந்து நல்லா நைஸா அரைச்சுக்கணும் இப்போ 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள் சேர்த்துக்கலாம் இந்த கறி மசாலா தூள் பாத்தீங்கன்னா நாங்க வீட்லயே ரெடி பண்ணது நான் இப்போ சேர்த்த எல்லா கறி மசாலாவும் வீட்லயே ரெடி பண்ண கறி மசாலா தூள் தான் அத சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க செக்கு நாட்டுல மசாலா எல்லாத்தையுமே நான் வந்து எடுத்து போட்டுட்டு அந்த செக்கல வந்து கொஞ்சம் கொஞ்சமா மசாலா ஊத்தி இருந்துச்சு அதல தண்ணி சேர்த்துட்டு நல்ல தண்ணியோட சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ மீன் குழம்பு செய்ய ஆரம்பிச்சிரலாம் மீன் குழம்பு செய்யறதுக்கு இப்போ மறுபடி சட்டி மண் சட்டி சூடாயிருச்சு அதல வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மீன் குழம்புக்கு தாராளமாவே சேர்த்துக்கலாம் அப்பதான் வந்து நல்ல டேஸ்டா இருக்கும் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு இப்போ நாம எடுத்து வச்சிருக்கிற கடுகு கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சிருச்சு இப்ப 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரட்டும்
நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்ப நம்ம மீதி வெச்சிருந்த பூண்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி வச்சுக்கலாம். மீதி வெச்சிருக்கிற பூண்டை சேர்த்து பூண்டை வந்து நம்ம ரெண்டு ரெண்டா சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி சேர்த்துக்கணும். அப்பதான் வந்து நல்லா வெந்து வரப்ப நல்லா டேஸ்டா இருக்கும். பூண்டு நல்லா ஃப்ரை பண்றப்பவே ஒரு ரெண்டு கொத்து கறிவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்கலாம். பாருங்க கறிவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்ச உடனேமே நம்ம அரைச்சு வச்சிருந்தத அந்த சாந்தை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொதி வர வைக்கணும். பாருங்க சாந்து வந்து நல்லா கெட்டியா இருக்கு. அதனால ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கொதி வரணும். குழம்பு வந்து கெட்டியா இருக்கறனால நான் மறுபடியும் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து ஊத்திக்கிறேன். உப்பு கொஞ்சம் பத்தல. அதனால உப்பு காரம் ரெண்டுமே சேர்த்துக்கலாம். வரமிளகா தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். கலரி விட்டுட்டு நல்லா கொதி வரட்டும். பாருங்க இது வந்து நல்லா கொதி வந்துருச்சு. இது வந்து நம்ம ஆல்ரெடி வந்து வதக்கி தான் அரைச்சிருக்கோம். அதனால சீக்கிரம் கொதி வந்துருச்சு. இப்ப நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளித்தண்ணிய சேர்த்திக்கலாம். புளித்தண்ணி சேர்த்திட்டு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் மீன் சேர்த்திக்கலாம். புளித்தண்ணி சேர்த்தின உடனே உப்பு காரம் எல்லாம் மறுபடியும் செக் பண்ணிக்கோங்க. எல்லாம் கரெக்டா இருந்ததுன்னா நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் மீனை சேர்த்து இறக்கிடலாம். பாருங்க புளி சேர்த்தி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம கழுவி வச்சிருக்கிற மீன் போட்டுக்கலாம். மீன் குழம்புக்கு வந்தீங்கன்னா எல்லாமே தலை பீஸ் ஃபர்ஸ்ட் சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் நல்ல பீஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்தி நல்லா கொதி விட்டு இறக்கிடலாம். மீன் சேர்த்தின உடனேமே இது வந்து ரொம்ப நேரம் வேக வேண்டாம். அதனால இது வந்து அந்த சூட்லயே வந்து மண்சட்டியில வச்சுக்கனால அந்த சூட்லயே வெந்து வந்துடும். அப்போ அடுப்பு வந்து விறக வந்து கம்மியா வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 5-10 நிமிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா இது நல்லா வெந்து வந்துடும். அந்த சூட்லயே நல்லா கொதி வந்து எண்ணெயில நல்லா பிரிஞ்சு இதா வந்திருக்கு. சூப்பரா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.